இரு நபர்களுக்கிடையே ஆரோக்கியமான உறவு இருக்க வேண்டுமென்றால் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுதலும் ஒருவரை ஒருவர் சமமாக பார்ப்பதும் அவசியமாக இருக்கிறது. எப்பொழுது ஒரு மனுஷன் மேல் மற்றொருவனுக்கு கனம் குறைகிறதோ அவர்களுக்கிடையே ஆரோக்கியமான உறவு இருக்காது. காலப்போக்கிலே அந்த உறவு பலவீனமடையும், அவர்களுடைய உறவு ஆரோக்கியமற்றதாய் காணப்படும். ஆனால் நம்மை அறியாமல் அன்றாட நம் வாழ்க்கையிலே செய்கிற காரியங்கள் மற்றவர்களிடத்திலே நமக்கு கனக்குறைவை ஏற்படுத்துகிறது. அவைகளிலே மிக முக்கியமான ஒன்றும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டியதும் என்னவென்றால், அடிக்கடி ஒருவர் வீட்டிற்கு போவது. காரணமே இல்லாமல் ஒருவர் வீட்டிற்கு நாம் அடிக்கடி போனால் அவர்களிடத்திலே நமக்கு கனக்குறைவையும் ஒரு சலிப்பும் ஏற்படுகிறது. ஒரு மனுஷனுக்கு கனம் தான் நடக்கிற நடத்தையை வைத்துதான் வருமே தவிர பணத்தை வைத்தோ செல்வாக்கு வைத்தோ வருகிறதில்லை. நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நமக்கு கனம் ஏற்படுகிறது. ஒருவர் வீட்டிற்கு நாம் காரணம் இல்லாமல் திரும்ப திரும்ப போகிறதுனாலே அவர்களிடத்திலே நம்மேல் ஒரு சலிப்பு ஏற்படுகிறது. இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் சொல்ல வேண்டுமென்றால், ஒருத்தர் வீட்டிற்கு அடிக்கடி போவது மாத்திரமல்ல, காரணமே இல்லாமல் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவதும், அவசியமே இல்லாமல் ஒருத்தருக்கு வாட்ஸ்அப் செய்வதும் அவர்களிடத்திலே நமக்கு கனக்குறைவை கொண்டு வருகிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், வேகமாக நாம் டிராஃபிக்கில் போய் கொண்டு இருப்போம், திடீரென்று நமக்கு ஒரு ஃபோன் வரும், இதோ ரொம்ப அர்ஜென்ட் என்று நினச்சி நம்ம ஃபோன் எடுப்போம். ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவார், சும்மா தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லுவார். இப்படி அடிக்கடி செய்கிறதுனால அவர்கள் மேல் நமக்கு ஒரு கனக்குறைவு ஏற்படுகிறது. சில பேரை பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு டெக்ஸ்ட் அனுப்புவாங்க. என்னென்னு அனுப்புவாங்க தெரியுமா? தூங்குறீங்களான்னு அனுப்புவாங்க. நைட் 11 மணிக்கு எல்லாரும் தூங்கி கொண்டு தான் இருப்பாங்க. காரணமே இல்லாமல் அடிக்கடி ஒருவர் வீட்டிற்கு போவதும், அவர்களுக்கு ஃபோன் செய்வதும், அவர்களுக்கு குறுந்தகவல் அனுப்புவதும் அவர்களுக்கு நம்மேல் ஒரு செழிப்பையும் கனக்குறைவையும் கொண்டு வருகிறது. காலப்போக்கிலே நமக்கும் அவர்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான உறவு காணப்படாது. எப்பொழுது நமக்கு கனக்குறைவு ஏற்பட்டது என்று நமக்கு தெரியும் தெரியுமா? நாம் பேசும்பொழுது நம்ம பேச்சுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. நாம் அந்த இடத்துக்கு போய் நின்னா நம்மை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். அப்பொழுதுதான் நமக்கு கனக்குறைவு ஏற்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஆரோக்கியமான உறவு நாம் பேணிக்கொள்ள வேண்டுமென்றால் காரணம் இல்லாமல் ஒரு தகவலை அனுப்புவதும், ஃபோன் செய்வதும், ஒருத்தர் வீட்டிற்கு போவதும் செய்யக்கூடாது. நான் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தார். அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கூட என்னை அதிகமாக நேசித்தார்கள். முதல் முறையாக என் நண்பன் வீட்டிற்கு நான் போயிருந்தேன். போன உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அலாதி சந்தோஷம். என்னை பார்த்தவுடனே அவர்கள் வரவேற்றார்கள். அவங்க வீட்டில் இருக்கிற நாற்காலி மேலே புஸ்தகங்கள் இருந்தது, அவைகளெல்லாம் கூட ஒரு பக்கத்தில் வைத்து என்னை உட்கார சொன்னார்கள். எனக்கு தேநீர் கொடுத்தார்கள், சில ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. மறுபடியும் ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு போயிருந்தேன். அதே போல் அவர்கள் என்னை நேசித்தார்கள், உட்கார வைத்தார்கள், ஸ்நாக்ஸ் கொடுத்தார்கள். கொஞ்ச நாள் பிறகு அடிக்கடி நான் அவர்கள் வீட்டிற்கு போக ஆரம்பித்தேன். ஒரு நாளில் போகும் பொழுது, வா தம்பி உட்காராங்க என்று சொன்னார்கள். இந்த தடவை ஸ்நாக்ஸ் ஒன்றும் கொடுக்கல. அடுத்த தடவை போகும் பொழுது மிகவும் சலிப்போடு, வாப்பா உட்கார் என்று சொன்னார்கள். கொஞ்ச நாள் பிறகு நான் போனேன். அவர்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அது அந்த சேரில் புக்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எடுத்து ஓரமாக வச்சு உட்கார் என்று சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பிறகு நான் அவர்கள் வீட்டுக்கு போய் நிற்கிறேன். என்னை ஒருத்தர் கூட கண்டுக்கவே இல்லை. அவரவர் அவர்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எனக்கு ஒன்றும் விளங்கலை. ஒருத்தர் கூட எனக்கு ஹாய் சொல்லலை, ஒருத்தர் கூட என்னை வந்துட்டு விசாரிக்கலை. எதனால் இப்படி நடந்தது என்றால், அடிக்கடி அவர்கள் வீட்டிற்கு போனதினாலே நானே என்னுடைய கனத்தை இழந்துவிட்டேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர்களுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு ஆரோக்கியமான உறவு காணப்படவில்லை. இந்த நாளிலே ஒருத்தர் நம்ம மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறதே இல்லைனா, ஒருத்தர் நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே இல்லைனா, ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு போனால் நம்மளை கனம் பண்ணுகிறதே இல்லைனா, காரணம் என்ன தெரியுமா? அவசியம் இல்லாமல் காரணம் இல்லாமல் அவர்களுக்கு நாம் ஃபோன் பண்ணுவதும் அவங்க வீட்டுக்கு போகிறதுனாலே நம்முடைய கனத்தை நாமே இழந்தோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஞானியாகிய சாலமோன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடி அடிக்கடி அவன் வீட்டிற்கு கால் வைக்காதே என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே ஆரோக்கியமான உறவு முறைகளை நாம் பேணிக் கொள்ள வேண்டுமென்றால் அவசியமில்லாமல் யார் வீட்டிற்கும் போகக்கூடாது, காரணமில்லாமல் யாருக்கும் நாம் ஃபோன் செய்யக்கூடாது, யாருக்கும் நாம் வாட்ஸ்அப் செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் நமக்கு கணம் கொடுக்கிற விதத்திலே நாம் நடந்து கொள்வோம். ஆரோக்கியமான உறவு முறைகளை நாம் பேணிக்கொள்வோம்.